Hey guys, welcome back to this channel. In this video, I will show you how to shave my face. In this video, I will cut my face. That's why I remove unwanted facial hairs. I will do it. So in a madri irukumbodhu namma regular ah use pandra method vandu enak set aagala adhaavadhu na panna panna enak vandu romba vali dhaan adhigama irundhathu enduchi enala oru stage ku mela andha vali bear panikave mudiyala solrana facial layers e vandu remove pannadha stop panniten konja naaliki enak daadi meesa dhaan valandha valandittu podraandra alavukku na mudi pandren but ane like enak romba vandu asingamavum like avlo adhigamana hair growth um illa so na ipa ena current ah use pandra ena shaving tips ella use pandren solittu ungalukku therinjiknana indha video paaka continue pannunga so na ipa ஜென்ரலா வந்து பியூட்டி பார்லர் போயிட்டு என்னோட ஃபேஸ்ல இருக்க ஹேர்ஸ் ரிமூவ் பண்ணுவேன் அவங்க இந்த மாதிரியான ஒரு த்ரெட்டிங் நீடில் அதாவது சாரி இந்த மாதிரியான ஒரு த்ரெட்டை வச்சுதான் வந்து எனக்கு த்ரெட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க சோ த்ரெட் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் த்ரெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ஃபேஸ்ல வந்து ஐப்ரோஸ் மட்டும் தான் த்ரெட் பண்ணேன் இப்போ ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு ஒரு 2 இயர்ஸ் தான் வந்து நான் வந்து அப்பர் லிப்ஸும் அண்ட் சைட்ல இருக்கிற என்னோட ஃபேஷியல் ஹேர்ஸும் வந்து நான் ஷேவ் பண்றேன் எனக்கு இந்த ரெண்டு இடம் தவிர ஃபேஷியல்ல வந்து வேற அன்வான்ட் ஹேர்ஸ் எங்கேயுமே கிடையாது இன்ஃபேக்ட் இங்க தாடி வளருது அந்த மாதிரி ப்ராப்ளம்னா கூட எதுவுமே கிடையாது சோ எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல த்ரெட்டிங் பண்ணும் போதே கூட அவங்க ஒரு ஒரு முடியா கட் பண்ணி எடுக்கும்போது எனக்கு அப்படியே கண்ணுல இருந்து தண்ணியா வந்துட்டே இருக்கும் தும்பல் வந்துட்டே இருக்கும் எனக்கு தும்பல் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணவே முடியாது சோ அதுக்கப்புறமா வந்து மூக்கு அடைச்சுக்க ஆரம்பிச்சுது சோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருந்தது சோ நான் கொஞ்ச நாள் ஷேவ் அதாவது கொஞ்ச நாள் வந்து ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணி எனக்கு அது ஓரளவுக்கு செட் ஆக ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறமா அந்த கவுல ஸ்னீசிங்லாம் இல்லை அது பண்ணும்போது வரும் அதுக்கப்புறமா நார்மல் ஆயிடும் சோ இப்பெல்லாம் நம்ம அடிக்கடி நிறைய வீடியோஸ்க்காக மேக்கப் போடுறதுனால அப்பர் லிப்ஸும் பண்ணணும்ன்றதுக்காக நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்பர் லிப்ஸ் வந்து ஒரு பியூட்டி பார்லர் தான் போய் பண்ணேன் த்ரெட்டிங் தான் பண்ண ஐப்ரோஸ் பண்ணும்போது அவங்களே கேட்டாங்க அப்பர் லிப் பண்ணணுமா கேட்டாங்க பண்ணி விடுங்க என்ன பண்ணதான் வருதுன்னு பாக்கணும்னு சொல்லிட்டு அப்பர் லிப்ஸ் நான் வந்து நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் எனக்கு உண்மையா வந்து லைக் எனக்கு அவங்க ஒரு ஒரு முடியும் அவங்க பிளக் பண்ணி எடுக்கும்போது அப்படியே என் உயிரே எனக்கு எடுக்கிற மாதிரி இருந்து அவ்வளோ பண்ணி இருந்தது எனக்கு அண்ட் ஆல்சோ வந்து லைக் என்ன சொல்றது அவங்க ஒரு ஒரு முடி எடுக்கும்போதுமே வந்து எனக்கு தும்பல் வர ஆரம்பிச்சிடும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க நோஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க நான் ரிமூவ் பண்ணும்போதுன்னு சொல்லுவாங்க நான் நோஸை க்ளோஸ் பண்ணா கூட சரி எனக்கு அது அப்படியே உள்ள ஒரு மாதிரி ஊரும் ஏன்னா வந்து லைக் எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த இடத்துல எல்லாம் வந்து டச் பண்ணாலே வந்து எனக்கு தும்பல் வர ஆரம்பிச்சிடும் இன்ஃபேக்ட் என் பொண்ணு கிட்ட நான் விளையாடிட்டே இருக்கும்போது அவள் தெரியாம மூக்கில் குத்திட்டாலே அவள் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா எனக்கு ஒரே தும்பல் தான் வந்துட்டே இருக்கும் அண்ட் மூக்கெல்லாம் வந்து லைக் ஒரு மாதிரி ஸ்வாலன் ஆன மாதிரி ஆயிடும் மூக்கு அடிச்சுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய இருக்கு சோ ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி அப்பர் லிப் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா எப்பா இனிமே பண்ணவே கூடாதுடா சாமின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு குமுறு போட்டுட்டு வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறமா வீட்டுல அன்னைக்கு ஃபுல்லா தும்பிட்டே தான் தும்பி தும்பி மூக்கு அடிச்சு ஆரம்பிச்சிருச்சு தலைவலி வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேற்பட்டு த்ரெட்டிங் வேணும்னு சொல்லிட்டு அப்படியே வச்சாச்சு ஒரு 10 டேஸ் 15 டேஸ் வரைக்கும் நார்மலா தான் இருந்துச்சு ஃபேஸே வந்து லைக் ரொம்ப அழகா இருந்துச்சு அப்பர் லிப் எல்லாம் பண்ணா வந்து உங்களோட ஃபேஸே வந்து லைக் அப்படியே ஒரு கிளீனா நீட்டா இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப அழகா இருந்தது அதுக்கப்புறமா 15 டேஸ் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா க்ரோத் ஆக ஆக ஃபேஸே வந்து வேற மாதிரி மாற ஆரம்பிச்சது எனக்கு வந்து மறுபடியும் வந்து ஃபேஸ்ல வந்து ஏர்ஸ் இல்லாம பார்த்துட்டு மறுபடியும் அந்த ஏரோட பார்க்கறதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை மறுபடியும் பண்ணணும் தோணுச்சு பட் ஆனா அங்க அந்த வலி அண்ட் அதுக்கப்புறமா நான் அனுபவிக்கிற வேதனைகள் இதெல்லாம் பார்க்கும்போது அப்ப வேணடான்னு தோணும் சோ அழகா வலியான்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்குமே டிபேட் ஆக ஆக எனக்கு வந்து என்ன சொல்ல ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டு சரி வலி தானே அங்கே கொஞ்ச நேரம் தானே இருக்கும் போது பட் ஆனால் த்ரெட்டிங் பண்ணதுக்கு அப்புறமா லைக் ஒரு 15 டேஸ் வரைக்கும் நம்மளோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் த்ரெட் பண்ண போயிட்டேன் அப்பயும் வந்து லைக் எனக்கு செம்ம வலி என்னால் வலி தாங்கிக்கவே முடியல ஸோ மறுபடியும் நான் தேர்ட் டைம் என்ன பண்ணேன்னா வேக்சிங் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வேக்சிங் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன் ஸோ வேக்சிங் வந்து அது அதுக்கு மேலே பொறுமையா இருந்தது ஏன்னா சூட சூட அந்த வேக்ஸ் எடுத்து மேலே தடவுறாங்க அதுக்கப்புறம் பிடிச்சி படக் படக்குன்னு எடுக்கிறாங்க எனக்கு வந்து லைக் அப்போ வந்து அந்த ஸ்னீசிங் ப்ராப்ளம் அவ்வளோ இல்லாம இருந்தது பட் ஆனா வந்து ஸ்கின் வந்து லைக் அவங்க அப்படி ஸ்ட்ரெச் பண்ணி இழுக்கிறத பார்த்தா எனக்கு என்னடா கொஞ்ச நாள் வந்து ஃபேஸ்ல இருக்க இதுலாம் வந்து லூஸ் ஆயிடுமோன்ற வந்து ஒரு பயமும் வந்துச்சு ஸோ நான் வேக்சிங் வந்து ஒரே ஒரு தடவை தான் பண்ண அது வந்து லைக் இன்னும் வந்து லைக் ஒரு பிக்சர் பர்ஃபெக்ட் கிளீன் அந்த மாதிரி அழகா இருந்துச்சு பட் ஆனா வேக்சிங் வந்து எனக்கு ஸ்கின் வந்து ஸ்ட்ரெச் ஆயிடுமேன்ற ஒரு பயத்துல வந்து நான் வேக்சிங் வந்து அதோட ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வேக்சிங் பண்ணவே இல்லை மறுபடியும் வந்து லைக் 15 டேஸ் ஒன்ஸ் பண்றதுக்கு அதாவது ஒரு 1 மந்த் ஒன்ஸ் அந்த மாதிரி இழுத்தடிச்சு பயத்தோடையும் வலியோடையும் சேர்ந்து போய் உட்காந்து த்ரெட்டிங் பண்ணிட்டே இருந்தேன் எனக்கு ரொம்ப வலி தாங்கவே முடியல ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இதுக்கு என்னதாண்டா சொல்யூஷன் சொல்லிட்டு நிறைய நெட்ல ப்ரௌஸ் பண்ண ஆரம்பிச்சேன் ப்ரௌஸ் பண்ண ஆரம்பிச்சப்ப தான் தெரிஞ்சிச்சு ஃபேஸஸ்ல வந்து நம்ம வந்து பிளேட்ஸ் யூஸ் பண்ணி ஷேப் கூட பண்ணலாம் நமக்கு வந்து ஃபேஸ்ல வந்து பிளேட்ஸ் யூஸ் பண்றதுனால என்ன ஒரு ப்ராப்ளம் நினைச்சிட்டு இருக்கோம்னா ஃபேஸ் வந்து அடுத்த முடி வளரும் போது இன்னும் கொஞ்சம் திக்கரா வளரும் ஹார்டா வளரும் அண்ட் நிறைய முடி வளர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கலாம்
ஸோ அந்த பயம் எனக்கும் வந்துச்சு. பட் ஆனால் லைக் நிறைய நான் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தேன், இது வரைக்கும் அந்த மாதிரி சயின்டிஃபிக்காக எதுவுமே ப்ரூவ் ஆகலை நம்ம ஷேவ் பண்ணுறதுனால ஃபேஸில் நிறைய ஹேர் க்ரோத் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து நான் ஃபேஸை வந்து ஷேவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன். அதுக்காக வந்து நம்ம வீட்டில் நார்மலாக ஜென்ஸ் யூஸ் பண்ணுற அந்த பிளேடோ ஷேவிங் மிஷின் அதெல்லாம் இல்லை. நான் இதுக்காக என்ன 3-in-1 பேக் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து மூணு பிளேடு இந்த மாதிரி வரும். அந்த மூணு பிளேடோட விலை எனக்கு தெரிஞ்சு 150 rupees சம்திங் இதை தான் இருக்கும். நான் வேணா அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இந்த மூணு பிளேடோட விலை எனக்கு தெரிஞ்சு 150 rupees சம்திங் இதை தான் இருக்கும். நான் வேணா அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க இப்போ என்ன பிரைஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாத்துக்கலாம். ஸோ நான் இந்த ஃபேஸ் ரேசர்ஸ் வாங்க ஆரம்பிச்சேன். ஃபேஸ் ரேசர் வந்து நான் மெயினாக ஃபர்ஸ்ட் வாங்கினது என்னோட அப்பர் லிப் ஷேவ் பண்ணுறதுக்காக தான். ஸோ நான் இதை எப்படி யூஸ் பண்ணுவேன்றதை இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் என்னோட ஹேரை நல்லா டைப் பண்ணிடுறேன். ஏன்னா லைக் நான் ஃபேஸ்ல பிளேட் யூஸ் பண்ணும்போது எனக்கு மற்ற ஹேர்ஸ்லாம் எதுவும் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ஹேரை டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி கிளீனாக இருக்கிற ஃபேஸில் தான் நான் ஷேவ் பண்ணுவேன். எப்பவுமே ஃபேஸ் ஷேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் ஃபேஸ் வாஷ் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஷேவிங்கே வந்து ஸ்டார்ட். அதனால பாடி லோஷன்ஸ் வந்து ரொம்ப திக்கா இருக்காது, இது மாதிரி கொஞ்சம் வாட்டரியா தான் இருக்கும். ஸோ அதனால வந்து நான் இந்த பாடி லோஷன் சூஸ் பண்ணேன். அண்ட் இதை நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட கையில இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்துட்டு நான் எங்கெல்லாம் வந்து என்னோட ஹேரை ரிமூவ் பண்ண போறேனோ அங்கெல்லாம் வந்து இப்படி நான் அப்ளை பண்ணிட்டேன். இது நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், கொஞ்சம் வாட்டரி கன்சிஸ்டன்சில தான் இருக்கு, ரொம்ப திக்கா கிடையாது. ஸோ என்னோட ஸ்கின்ன அண்ட் என்னோட ஃபேஸ்ல இருக்கிற ஹேர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா நான் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் ரெண்டு சைட்ல வந்து ஃபேஸ்ல வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப மைன்யூட்டான ஹேர்ஸ், இதெல்லாம் வந்து த்ரெட்டிங் பண்ணிலாம் அவ்வளோ போக முடியாது. ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி பிளேட்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா ஹஸ்பண்ட் ஆர் தம்பி இவங்கெல்லாம் வந்து ஷேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஷேவிங் ஜெல் யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஒரு ஷேவிங் ஃபோம், அந்த மாதிரி தான் என்னோட அப்பர் லிப்பில் இருக்கிற ஹேர்ஸை வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் என்னோட வாயை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த பிளேடை வச்சு உங்களால் இந்த மாதிரி ஷேவ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒரு சைடாக வச்சு இப்படி தான் ஸ்லாண்டிங்காக தான் ஷேவ் பண்ணணும். ஸோ நீங்கள் பிளேட் பிடிக்கிற பொசிஷன் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும். பிளேடை வச்சு நான் என்ன பண்ணேன், அதே மாதிரி இந்த பிளேடை வந்து நீங்க ரொம்ப டைட்டா வச்சுலாம் பண்ணவே கூடாது, ரொம்ப லைட்டா தான் உங்களோட கையில இருக்கணும். நீங்க லைட்டா வச்சாலே உங்களோட ஹேர்ஸ் எல்லாமே அதை வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அது கொஞ்சம் வந்து உங்களுக்கு சென்சிட்டிவான ஏரியா கிடையாது. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு 2-3 times நல்லா ஸ்லாண்டிங்ல வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க, ஸோ அது ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நீங்க இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஏரியாஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. எடுத்த உடனே அப்பர் லிப் பண்ணாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட சைட்ஸ் ஆஃப் த ஃபேஸ்ல வந்து ஷேவ் பண்ணுங்க. ஸோ இது சைட்ல இருக்க ஃபேஸ் ஃபுல்லா ஷேவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த உங்களுக்கு வந்து இந்த க்ரீம் அப்ளை பண்ணதுனால தான் நமக்கு வந்து இவ்வளோ ஈஸியாக வருது, எந்த ப்ராப்ளமே இல்லாமல். நீங்கள் க்ரீம் எதுவுமே அப்ளை பண்ணாமல் டைரெக்டாக உங்களோட ஸ்கின்ல ரப் பண்ணி எடுத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சொர சொர சொரன்னு இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் லைக் க்ரீம் அப்ளை பண்ணி பண்ணுறதை விட க்ரீம் அப்ளை பண்ணாமல் உங்களோட ஃபேஸை வந்து டைரெக்டாக நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது தான் உங்களோட ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் கூட லைக் ரிமூவ் ஆகி வரும். நெக்ஸ்ட் என்னோட ஃபேஸில் இருக்கிற ஃபேஷியல் ஏரியா வந்து லைக் கொஞ்சமாக நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஃபேஸில் வந்து லைக் ஆக்டிவ் பிம்பிள்ஸ் ஆர் பம்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு ஸ்கின்ல இருக்க ஒரே ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்பாட்ஸ், அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து எனக்கு மெயினான ஸ்கின். ஸோ எனக்கு பம்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால நான் ஃபேஷியலில் இருக்கிற இந்த சைடு இருக்கிற ஹேர்ஸ்லாம் கூட நான் ரிமூவ் பண்ணிடுவேன். உங்களுக்கு இந்த மாதிரி பம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, அதாவது பிம்பிள்ஸ் வேற ஏதாவது ப்ராப்ளம்லாம் ஸ்கின்ல இருந்துச்சுன்னா ஹிட் பாய்ஸ்லாம் தயவு செய்து அந்த இடத்துல பிளேடை வச்சிடாதீங்க, அவ்வளோதான், அது வெடிச்சிடும். வெடிச்சு மற்ற எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சிடும். மேபி என்னை விட உங்களுக்கு அதிகமாக தெரியும். எனக்கு இன்ஃபேக்ட் சின்ன வயசுலேருந்தே எனக்கு அவ்வளோ பிம்பிள்ஸ்லாம் வந்ததே கிடையாது. ஸோ எனக்கு அதனால பிம்பிளோட எஃபெக்டிவ்னஸ் என்ன, அதோட பெயின் என்ன, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ நான் இந்த மாதிரி நோஸோட சைட்ஸ்லாம் பண்ணுறதுனால அங்கே இருக்கிற பிளாக் ஹெட்ஸ், டெட் ஸ்கின்ஸ் இதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ எக்ஸஸ் ஆயில்ஸ் எல்லாம் ஏதாவது இருந்தால் கூட ரிமூவ் ஆகி வந்துடும். நான் எல்லாமே வந்து டவுன்வர்ட் மோஷனில் தான் பண்ணுறேன். ஏன்னா லைக் நீங்கள் அப்வர்டில் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட நெக்ஸ்ட் வளர்ற ஹேர் வந்து தூக்கிட்டு வளர ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹார்ஷாக தெரியும். ஸோ எப்பவுமே வந்து டவுன்வர்ட்லேயே பண்ணுங்க.
புதுசா முடி வளருதுனா கூட அந்த கட் பண்ண இடத்துல அதுவும் வந்து லைக் படுத்துட்டே வளரும், நிமிர்ந்து வளராது. சோ அந்த இடம் வந்து உங்களுக்கு ரொம்ப அசிங்கமா தெரியாது. சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா, இதை வச்சேதான் என்னோட அப்பர் ஐப்ரோஸ்மே நான் ட்ரிம் பண்றேன். நான் வேற வந்து பியூட்டி பார்லருக்குலாம் போறது இல்லை. இப்ப ரீசெண்டா நான் வீட்லயே தான் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் நான் லாக்டவுனுக்கு முன்னாடில இருந்து கூட நான் வீட்லயே தான் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்பர் ஐப்ரோஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரேசர் வச்சு எடுத்துட்டு ஹேரை, அண்ட் லோவர் ஐப்ரோஸ்க்கு வந்து பிளக்கர் வச்சு, ஸோ இந்த மாதிரி ஒரு பிளக்கர் வச்சு அந்த எக்ஸஸ் ஹேர் இதெல்லாம் வந்து லைக் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இது இல்லாம மெயினா ஃபேஸ்ல இருக்கிற ஹேர்ஸ் ரிமூவ் பண்றதுக்காக இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஓவர் ஹேர் க்ரோத் இருக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தா இந்த மாதிரியான ஸ்மால் பிளேட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சரிப்பட்டு வராது. நீங்க அந்த மாதிரியான மெஷின்ஸ் தான் ட்ரை பண்ணலாம். அதாவது இங்க இருக்கிற ஃபைன் ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு கூட அந்த மாதிரி மெஷின்ஸ் இருக்கு. ஸ்கின்னே பாருங்க, லைக் ரொம்ப சாஃப்டா இருக்கு. இப்ப அந்த ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ண இடத்துல உண்மையாவே அப்படியே தொட்டவனே வழவழன்னு இருக்கு. அதுவும் லைக் நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டே தான் பண்றதுனால முடி, அதாவது நம்ம ஹேர் எடுத்த உடனே ஒரு மாதிரி ரஃப் ஆயிடும் அந்த இடத்துல. ஸோ அந்த ப்ராப்ளம் கூட உங்களுக்கு வராது. ஏன்னா நீங்க ஹேர் ரிமூவ் பண்ணாலும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த மாய்ஸ்சரைசர் இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து இதனால வந்து சைனஸ், நான் மெயினா வந்து இந்த ரேசர் யூஸ் பண்றது எதுக்காகன்னா என்னோட சைனஸ் ப்ராப்ளம், அலர்ஜிக் ப்ராப்ளம் எதுக்காக தான் நான் இதை யூஸ் பண்றதுனால எனக்கு தும்மல் வர்றதில்ல, தலைவலி வர்றதில்ல, வேற எதுவுமே வர்றதில்ல. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து இது எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லுவேன், ஒரு பெரிய காட்ஸ் கிஃப்ட்னே நான் சொல்வேன். ஏன்னா லைக் த்ரெட்டிங் பண்ணி எனக்கு ஒரு தடவை தும்மல் வரும்போது தான் உண்மையாவே அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஐயோ இதோட த்ரெட்டிங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நெக்ஸ்ட் த்ரெட்டிங் சைக்கிள் வரும்போது கூட ஐயோ த்ரெட்டிங் சைக்கிள் வந்துச்சே பண்ணணுமே சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ அதெல்லாம் போக்குறதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு நிவாரணம் இதுதான். இப்பதான் இது என்னோட லைஃப் சேவர். இன்ஃபேக்ட் இது என்னோட கடைசி பீஸ், இதுவும் முடிய போகுது. அடுத்து லாக்டவுன் ஓபன் ஆகணும்னா இதை ஸ்டாப் பண்ணி வைக்கணும். சோ இது வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பண்ணலாம்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஹேர் க்ரோத். சோ உங்களுக்கு எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை வேணும்னு நீங்க பாத்துக்கோங்க. உங்களோட ஹேர் க்ரோத் எவ்வளவு இருக்குன்றதும் நீங்க பாத்துக்கோங்க. நிறைய ஹேர் க்ரோத் ஒரு சிலருக்குல இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு 2 days ஒன்ஸ், 3 days ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கலாம். இல்லை எனக்குலாம் வந்து நான் ஜென்ரலா வந்து ஒரு 1 week ஒன்ஸ் ஒரு 1.5 week ஒன்ஸ் தான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளவு கொசன் வளர்ந்துலாம் அசிங்கமா தெரியாது. ஸோ இப்போ ரீசெண்டாக என்னோட ஃபேஷியல் ஹேர்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் தான் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து லைக் எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது, பெயின்லெஸ்ஸாகவும் இருக்குது, அதாவது வலி இல்லாமையும் இருக்குது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. நான் ஒரு தடவை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் பார்லருக்கு ஓட வேண்டாம், வீட்லேயே வந்து நான் எந்த டைம் வேணாலும் பண்ணிக்கலாம். நைட்டில் கூட பண்ணிக்கலாம், காலையில் கூட பண்ணிக்கலாம், ஒரு ஆஃபீஸ் கிளம்பிட்டே இருக்கும்போது கூட டக் 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 பண்ணிட்டு குளிச்சுட்டு கிளம்பிடலாம். ஸோ இது வந்து லைக் எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா இந்த ட்ரிக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஷேவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வேணும்னா நீங்க உங்களோட ஃபேஸ்ல வந்து மறுபடியும் கொஞ்சமா வந்து ஒரு ஜெல் ஏதாவது ட்ரை பண்ணிக்கலாம். இதே வெனிலா ஜெல் தான் என்னோட ஃபேஸ்ல வந்து நான் மறுபடியும் ட்ரை பண்றேன். ஸோ இது மாதிரி கொஞ்சமா என்னோட ஸ்கின்ல ரப் பண்ணிட்டு நான் அந்த ஷேவ் பண்ண இடத்துல வந்து கொஞ்சமா அந்த ஜெல்ல வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன், அதாவது பேட் பண்றேன். ஸோ இது வந்து நான் ஷேவ் பண்ணும்போது எனக்கு போர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆகியிருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி பேட் பண்றதுனால கொஞ்சம் அதெல்லாம் வந்து எனக்கு க்ளோஸ் ஆகி கொஞ்சம் கூல் டவுன் பண்ணும். நீங்க வேணும்னா ரொம்ப இரிட்டேட்டா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஷேவ் பண்ணும்போது நீங்க வந்து ஷேவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஐஸ் கியூப்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐஸ் கியூப்ஸ் வச்சு லைட்டா ரப் பண்ணாதீங்க, லைட்டா அந்த இடத்துல வந்து பிரஸ் பண்ணுங்க. சோ உங்களுக்கு வந்து அந்த ஓபன் போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் உங்களோட ஸ்கின் வந்து கூல் டவுன் பண்றதுக்கு ரொம்ப. சோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.